வள்ளுவப் பெருமானின் குரலுக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் வரதாடா போகுது, நான் வடகதான் போகுது, உயிர் போகதான் போகுது, நரதர வரதான் போகுது, ஈழிரிமல் வரதான் போகுது, நீ சாவதான் போகிறாய். நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் வரும்னு அர்த்தம் இல்லை, வள்ளுவர் சொல்லுவான். வாராமும் அப்படின்னு சொன்னால் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லா மனிதரையும் ஆட்டி படைக்கிறது, யாரும் அசைக்க முடியாது, முதுமை வெல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நாச்சற்று உக்குள் மேல் வராமல் நல்வினை மேய்ச்சென்று செய்யணும். வருதுடா யமன் வருதுடா, யாரா யமன் கேட்டான், பசி என்ற யமன், காமம் என்ற யமன், முதுமை என்ற யமன், ஈழ இருமன்ற நோய் என்ற யமன் வந்துக்கிட்டே இருக்கான். எது தாக்க எப்படி தாக்கிட்டான், அது அன்பால், கருணையால், பக்தியால், தர்மத்தால் அது தாக்கிற எப்படின்னா, அந்த யமன் வந்துட்டு இருக்கான். எப்படி வரானா, இப்படி பல்வேறு பிரச்சனை வருவான். சின்ன சிறப்பத்துக்கு வறுமை, பகை, பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி போராடுன்னு கேட்டான், அது தர்மத்தால் அன்றி போராட முடியாது. சில பேர் கொடி நோய் இருக்கும், அது எப்படி வர்றதுன்னு கேட்டான். நானும் இரண்டுமோ வைத்தியம் செஞ்சு பார்த்தேன், அப்பளவுக்கு போனால் அப்படியே போயிட்டுட்டான், அப்பளவுக்கு போனால் அப்படியே போடுவான், இப்படி அப்பாட வரவன் அப்பளவு போயிடுவான். ஆக எந்த அப்பளவு போனாலும் சரி, ஆனால் என்ன செய்யணும், மருத்துவர்களும் குறைய சொல்லலை. ஆனால் நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள விரும்பினால், நோயில் வாழ்வு வேண்டுமென்றால், மன அமைதி வேண்டுமென்றால், மனவில் பெருவாழ் பெற வேண்டுமென்றால், ஒன்றே ஒன்று மாதம் ஒரு கருக்கு ஒரு சோறு போடு. ஏன் ஒரு சொன்னான் அடவை வாங்கும்போது சொல்லுவான், புண்ணியமாக நல்லாரு, நேற்றுலேருந்து பசியோடு இருக்கிறேன், நீ புண்ணியம் நல்லாருன்னு சொல்லுவான். அவன் மறந்த முகத்தை பார்த்தால் ரெண்டு பேர் செய்வான், ரெண்டு பேர் செய்யும்போது புண்ணியம் நல்லாருன்னு சொல்லுவான், அப்புறம் மூணு பேர் செய்வான், அப்புறம் அஞ்சு பேர் செய்வான், அப்புறம் பத்து பேர் செய்வான். ஆக தர்மத்தை வளர்ப்பதற்கு ஒரே லட்சியம், அவன் முதல் சைவத்தை கடைப்பிடிக்கணும். சைவத்தை கடைப்பிடிக்காதவனுக்கு தயசத்தை வர முடியாது. என்ன காரணம், உயிர் கொலை செஞ்ச மக்களுக்கு தயசத்தை இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு ஏ மற்றவர்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்காது, ஏன்னா அப்போ உள்ளாடு உண்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் தயசத்தை இருக்காது. ஆக தயசத்தை பெறுவதற்கு முதல் சைவத்தை கடைப்பிடி, மாதம் ஒருத்தர் கடந்த நினைச்சி முருகான்னு சொல்லு, போகும்போது அகத்தீசான்னு சொல்லிட்டு போ. யாராவது முற்று பெற்ற ஞானிகள் அவர் நாம சொல்லிக்கிட்டே போயிருந்தா உனக்கு புறாடு ஊட்ட பழக்கம் தீரும், கோபம் தீரும். கோபந்தான் பாவம், கோபம் பாவம் சண்டான்னு சொல்லுவான். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த பொறாமை குணம், பேராசை, கோபம், வன் சொற்கள், கடுமையாக பார்த்துதல், இப்போ சில பேர் சொல்லுவான் காரி எச்சு துப்போம், கோபத்தில் எச்சு துப்பே பாவியாகும், முறைச்சி பார்ப்பான், பார்த்தே பாவையாகும், பார்வையால் பாவம், செயலால் பாவம், செய் அப்படியே வரைச்சி கிடப்பான். ராமலிங்கம் சொன்னார், கையுறை வீசி நடப்பதை நானே கை கலை கட்டியே நடந்தேன்னு. உரம்ப கை வீசி நடக்கூடாது, அவள் கை சொன்னார் கை உற வீசி, உரம்னா உரப்பா விறப்பா, கை உற வீசி நடப்பதை நானே கை கலி கட்டி கட்டி நடந்தேன், மெய் உர காட்ட பெருவி வெண்துகிறாள் மெய்யலா மாறித்தோன். ஐயோ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.